அலோவேரா சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அலோவேரா வந்து கட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய தண்டுகளை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணும். இது நல்லா இல்லை, எடுத்துடுறேன், வேண்டாம். ஃப்ரீ எடுத்திருக்கேன். பாருங்க, அலோவேரா அந்த லீஃப்ல இருந்து ஒரு எல்லோ ஸ்டெயின் வந்து வெளியில வந்துட்டே இருக்கு பாருங்க, கீழே விழுந்துருக்கு பாருங்க, கொட்டிட்டே இருக்கு பாருங்க, இதுலேருந்து கொட்டுது பாருங்க, தெரியுதா? இதை வந்து நம்ம வந்து அப்படியே வடிய விட்டுறணும். பாருங்க, அலோவேரால வந்து இந்த சைடில் வந்து முள் இருக்கும், இதில் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு நான் எப்படி இதை கட் பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கணும். இந்த தோலை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா வந்துடும். எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம பாத் எடுக்கும்போது இப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம பாத் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 3 இலை அலோவேராவில் இருந்து நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அலோவேராவை. அதுக்கப்புறம் வந்து 5 வந்து தக்காளி எடுத்திருக்கேன், கடுகு தாளிக்கிறதுக்கு, சீரகம், கொஞ்சம் வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேன், உரிச்சு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து 1 கால் ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டை வந்து நம்ம இதில் தட்டிக்க போகிறேன் நான், மற்றது எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து அலோவேரா வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிடணும். வதக்கிட்டு அரைக்கணும் நாம். வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து வதக்கியிருக்கேன். இதுலேயே நம்ம வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகு தூளை வந்து ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது கோல்டு டக் பண்ணிடுமோ அப்படிங்கக்கூடிய ஃபியர் தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம், மஞ்சள் தூளும் மிளகு தூளும். மிளகுத்தூள் வந்து சளி பிடிக்காமல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது. மஞ்சளும் அதே மாதிரி தான். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஆறின உடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன், அரைச்சிக்கலாம். எண்ணெய் போட்டிருக்கேன், கடுகு போட்டுடலாம், முழு உளுந்து, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சிம்ல வச்சுட்டு தனியாத்தூள், மிளகாத்தூள். இப்போ சிம்ல வச்சுக்கோங்க, பர்ன் ஆகிடக்கூடாது. தென் உடனே நம்ம வந்து
தக்காளி வந்து ஆட் பண்ணிரலாம் தேவையான அளவு வந்து salt ஆட் பண்ணிரறேன் வதக்கிட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து தக்காளிய வந்து வதக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி வாட்டரியா வந்து நமக்கு வந்து அலோவேரா அந்த இது கடச்சிருக்கு ஜூஸ் மாதிரி நான் வந்து அத இதல mix பண்றேன் இத வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதையும் கொதிக்க வைக்கணும் எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் இருந்தது பாருங்க அரைவிரால நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண கூடாது இதிலே பண்ணிரலாம் கொதிக்கட்டும் காமிக்கிறேன் பாருங்க எண்ணெய் வந்து திரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து இந்த கொத்தமல்லி இலையை ஊத்திரலாம் அலவேர சட்னி ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிரலாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு ஆஃப் பண்ணிரலாம் உங்களோட குழந்தைங்க வந்து ஒயிட்டஸ் டிஸ்சார்ஜ்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாகும் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அலோவேரா அதாவது சோற்றுக்கற்றாழையின் பயன்களை அறியலாம் சோற்றுக்கற்றாழை ஆனது உலகெங்கிலும் பரவியுள்ளது மற்றும் பழங்காலத்திலேயே இயற்கை மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது சோற்றுக்கற்றாழையில் உள்ள ஜெல் ஆனது அழகு சாதன பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது வெளி பூச்சாக பூசும்போது தோலின் ஈரத்தன்மையை கொடுத்து தோலை பாதுகாக்கின்றது சோற்றுக்கற்றாழையை நாம் உணவாக பயன்படுத்தலாம் எந்த விதத்திலாவது நாம் இதை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நம் உடலில் இரத்தத்தில் pH லெவலை கட்டுக்குள் வைத்து உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜன் கொடுக்கப்படுகின்றது சோற்றுக்கற்றாழையில் உள்ள நீர்த்தன்மையானது உடலில் உள்ள வீக்கத்தை போக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கின்றது சோற்றுக்கற்றாழையில் உள்ள சத்து பொருள்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது தோலில் கொலாஜினை உற்பத்தி செய்ய தூண்டி தோலை ஆரோக்கியமாக வைத்து முதுமையின் நிலை தெரியாமல் இளமையுடன் இருக்கச் செய்கிறது சோற்றுக்கற்றாழையானது அதிக வைட்டமின்களையும் தாது உப்புகளையும் கொண்டுள்ளது அதாவது வைட்டமின் B1, B2, B6, B12, வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ போன்ற வைட்டமின்களையும் தாதுப்புகளான அயன் காப்பர் ஜிங்க் கால்சியம் செலினியம் பொட்டாசியம் சோடியம் குரோமியம் மெக்னீசியம் மற்றும் மேங்கனீஸ் ஆகியவைகள் உள்ளன சோற்றுக்கற்றாழையை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது குடலில் உள்ள உணவுப் பொருள்களுக்கு நல்ல லியூப்ரிகண்ட்டை கொடுத்து உணவை ஜீரணிக்க செய்து மலத்தையும் ஒழுங்குற வெளியேற்றுகிறது உடலில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றும் ஆற்றல் பெற்றுள்ளது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் இந்த சோற்றுக்கற்றாழையை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது சோற்றுக்கற்றாழையில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து அதாவது பீட்டா சைட்டோஸ்டீரால் ஆனது உடலில் உள்ள கெட்ட கொழுப்போடு கலந்து அதை உடலை விட்டு வெளியேற்றுகிறது சோற்றுக்கற்றாழையானது தேவையற்ற கழிவுகளை உணவு பாதையை விட்டு அகற்றி அதன் மூலம் உடல் எடையை குறைக்கிறது சோற்றுக்கற்றாழையானது இதயத்தை வலுவூட்டி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது சோற்றுக்கற்றாழையானது நல்ல ஆன்டிசெப்டிக்காக இருந்து பூஞ்சை மற்றும் பாக்டீரியா வைரஸ் கிருமி தொற்றுகள் வராமல் தடுக்கின்றது உடலில் உள்ள வெட்டுக்காயம் புண் போன்றவற்றை சோற்றுக்கற்றாழையை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அதை விரைவில் குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றிருக்கின்றது எனவே இறைவன் கொடுத்த இவ்வறிய சோற்றுக்கற்றாழையை உணவாக உண்டு நலம் பெறுவோம் என்று சொல்லி இப்பதிவை முடிக்கிறேன் நலம் தரும் சமையல் சேனலை உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்